ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து என்னென்னா, இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRB வந்து சம் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்க்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுளில் RRB சென்னை அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து RRB, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், லைக் நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ், ஸோ எப்போ வரைக்கும் லாஸ்ட் டேட்டு, அது எல்லாமே இருக்குது. அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேகன்சிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வேகன்சிஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியருக்கு இவ்வளோ, ஜூனியர் இன்ஜினியர் IT இவ்வளோ, டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் இவ்வளோ, கெமிக்கல் அண்ட் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ டோட்டலாக 13,487 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இப்போ எக்ஸாம் வச்சு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் எக்ஸாம் டீட்டெயில்ஸு, லாஸ்ட் டேட் எப்போது, எப்படி பேமெண்ட் பண்ணணும், அண்ட் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஓகே, இதில் வேறு ஒன்றும் இல்லை, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரீஜன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. லைக் எது வந்து நம்ம கம்ஃபர்டபுள் ரீஜனோ அங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்னை மட்டும்தான் இருக்குது, இல்லை கேரளாவில் திருவனந்தபுரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்னை சூஸ் பண்ணுறேன். ஸோ சென்னை சூஸ் பண்ணால் இது வந்து கன்ஃபார்மாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த சென்னை ரீஜியனில் என்ன வேக்கன்சி பொசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வருது. ஸோ என்னென்ன போஸ்ட்டு, என்ன வேக்கன்சிஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இதையும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு, எந்த டிபார்ட்மெண்ட், எப்படி வேக்கன்சிஸ், அதோட குவாலிஃபிகேஷன், எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் சென்னை ரீஜியன் சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தா வந்து நமக்கு உள்ள ஒரு பேஜ் போகுது. ஸோ இந்த பேஜில் வந்து டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், அது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா, நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அது எல்லாமே கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த பேஜ் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற பேஜ். ஸோ இந்த செலக்டட் RRBல சென்னை அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ, ஸோ அது மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி செகண்ட் டைம் ரீஎன்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த நேம் வந்து நம்ம 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது தான் கொடுக்கணும், பிகாஸ் நாளைக்கு வெரிஃபிகேஷன் டைம் வந்து அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ கண்டிப்பாக நம்ம 10th மார்க் ஷீட்டில் எப்படி ஸ்பெல்லிங், எப்படி இனிஷியல்ஸ் இருக்கோ அது மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ சேம் வே டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், மெட்ரிகுலேஷன், ஸோ நம்ம 10th என்ன போர்டு படித்தோம், ஸோ இயர் என்ன, லைக் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் மெயில் ஐடி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப கரெக்டானது கொடுக்கணும், பிகாஸ் த்ரூ அவுட் த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஃபாலோ அப் ஆகிட்டே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து கரெக்டான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுக்கணும். அப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடு கொடுத்துட்டு நம்ம இந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுத்தோன்னா வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வருது, லைக் இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம இங்கே கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வருது. ஸோ அந்த ரெண்டு ஓடிபியுமே நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். ஸோ நம்ம என்ன டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணக்கப்புறம் நம்ம ஃபோனுக்கும் அண்ட் மெயிலுக்கும் ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த இமெயிலுக்கு வர ஓடிபி எங்கேயும், மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி இங்கேயும் கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு வேலிடேட் கொடுக்கணும். ஸோ அந்த வர ரெண்டு ஓடிபியும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ இமெயில் ஓடிபி அண்ட் ஃபோன் ஓடிபி கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த பேஜுக்கு வரும். ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம அப்ளிகேஷன் இன்னும் ஃபர்தராக வந்து எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆர் எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அதை கிளிக் பண்ணி நம்ம போனால் வந்து நமக்கு ஃபர்தராக இன்னும் அப்ளை எடிட் பண்ணுறதுக்கு ஆன பேஜுக்கு வந்து நம்மளை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் குரூப் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அப்படிங்கிற மாதிரி 5 செக்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து நம்ம 10th என்ன படித்தோமோ, ஸோ SSLC இல்லாட்டி மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வந்து, இப்போ டிப்ளமோ 10th முடித்து நம்ம 3 இயர் டிப்ளமோ படிச்சிருந்தோம்னா இதை செலக்ட் பண்ணி 3 இயர்ஸ் டிப்ளமோ கொடுத்துட்டு அதில் என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். இல்லை நம்ம 12th படிச்சுட்டு இன்ஜினியரிங் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை வந்து பிளாங்காக விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம இன்ஜினியரிங் டிகிரி செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் படித்தோமோ அதை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரீம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் டைரெக்டாக வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து எது வந்து ப்ரிஸ்கிரைப்டோ அதை வந்து கொடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இல்லை. இதில் வந்து நேஷ்னாலிட்டி, கம்யூனிட்டி, ஜெண்டர், ரிலீஜியன் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து ப்ரிஸ்கிரைப்டோ ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இந்த பேஜ் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற அந்த செகண்ட் பார்ட் ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த இடத்துக்கு வந்து போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தக்கப்புறம் இந்த பேஜுக்கு வரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எந்தெந்த இதுக்கு வந்து எவ்வளோ ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்டோட போஸ்ட் என்ன இருக்குது, அண்ட் ஆல்சோ நம்ம கேட்டகரி வைஸ் எவ்வளோ அலாட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துட்டு வரலாம். ஸோ ப்ரையாரிட்டிஸ் வந்து இதில் உள்ள எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ரையாரிட்டிஸ் 1-2 எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து 1லேருந்து லைக் 14 வரைக்கும் அந்த நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்தீங்கன்னா, சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். அதை நம்ம சப்மிட் பண்ணோடனே இந்த பேஜுக்கு வருது. ஸோ இந்த பேஜில் வந்து எக்ஸாம் குரூப் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம அங்கே என்ன எக்ஸாம் குரூப் கொடுத்துருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயே வரும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதை நம்மளை அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோடனே நம்ம வந்து இந்த பேஜுக்கு வரோம், அதாவது பேமெண்ட். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீ வந்து எப்படி பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி பேங்கிங்காக பை பேங்காக இல்லை பை போஸ்ட் ஆஃபீஸாக அதை செலக்ட் பண்ணி எந்த பேங்க் இல்லை நெட் பேங்கிங்காக இல்லை கார்டாக அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் வந்து முடிஞ்ச உடனே நம்ம அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜுக்கு வருது. ஸோ இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் அண்டு காலேஜ் அந்த டீட்டெயில்ஸ், மார்க்ஸ், ஸோ எந்த இயரில் பாஸ் ஆனோம் அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் ஃபில் பண்ணணும். ஸோ என்ன லாங்குவேஜ் அண்ட் அட்ரஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஃபில் பண்ணி இந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் செக்ஷனில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணக்கப்புறம் நம்மளை அடுத்த பேஜ், அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுக்கு ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அண்ட் சைன் வந்து அப்லோட் பண்ணும். ஸோ ஃபோட்டோகிராஃப்க்கு வந்து அவங்க என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களோ அண்ட் சிக்னேச்சருக்கும், ஸோ அதே டைமென்ஷனில் தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிவிட்டால் நம்ம அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து ஓவர். ஸோ இந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும்தான், அதாவது இந்த 20 KB to 50 KB, இது 10 KB to 40 KB, இதில் அப்ளை பண்ணால் மட்டுமே வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ஸோ இதை ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டோன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் ப்ராசஸ் ஓவர். ஸோ நம்ம மொபைலுக்கு அண்ட் மெயிலுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த RRBக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.